செயலேன் சகலமான பெரியவர்கள் தாய்மார்கள் வாலிபர்கள் வருங்காலத்து மைனர்கள் மாணவர் மாணவிகள் மற்றும் அனைவருக்கும் எங்களுடைய நாட்டுப்புற கிராமியக்களை தோல்பாவை கூத்து மூலமாக நன்றி நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தோல்பாவை கூத்து தமிழர் திருநாளாக பொங்கல் விழாவுக்கு மிக சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்வு இந்த கொரோனா டைங்களில் நாம் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்ற இந்த நிலைமையில் இந்த நாட்டுப்புற கிழமைய கலையை வளர வைக்க வேண்டும் என்பதற்காண்டி எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த கலை வளர வேண்டும் மக்களுக்கு இந்த கலையின் பத்தி தெரிய வேண்டும் இந்த கலையில ராமாயணம் நல்லதங்கால் அரிச்சந்திரா ஞான சமுந்திரி கதைகள் எல்லாம் பண்ணிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது மக்களுக்கு மணி எல்லாருக்கும் விழிப்புணர்வு நிகழ்வுகளும் இது மூலியமாக நடத்த இருக்கிறார்கள் இந்த கலைகளை நடத்ததுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற நமது யார் என்றால் யாரு சிறப்பாக சொல்ல வேண்டும் அவங்களுடைய பெயரை சிறப்பாக சொல்ல யார் இந்த நிகழ்வை நமக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சென்னை யூசிசி மற்றும் அந்த அமைப்பாளர்கள் நம்மளுடைய இந்த தோல்பாவை கூத்தை மிக சிறப்பாக இந்த தமிழர் திருநாளாக பொங்கல் விழாவுக்கு நம்மளுக்கு இந்த தோல்பாவை கூத்து மூலியமாக நிகழ்வை நடத்த சொல்லியிருக்கிறார்கள் இந்த நிகழ்வு மூலியமாக ஒரு ஏழை மாணவன் அந்த மாணவன் படித்ததனால் என்ன வருகிறான் அது மட்டும் இல்லாமல் நம் புராணத்தின் ஒரு பகுதியான சுந்தரகாண்டம் அனுமாருடைய பகுதியை அவங்க விண்பதாக நடத்தி இருக்கிறோம் அனைவர்களும் இந்த நிகழ்வுகளை கண்டுகளித்து நல்லதொரு ஆதரவு தரமாறு கேட்டுக்கொண்டு இதோ நிகழ்ச்சிகளை தொடங்குகிறோம் பாருங்க கோமாளி எப்படி இருக்கிறது என்னவே ஏமாளிப்பு ஏனே நான் கோமாளினா அவன் நம்மள ஏமாளிங்க பாத்தியா ஆமா ஏனே இந்த அமைப்பாளர்கள் நம்மளுக்கு இந்த சிறப்பான இந்த தோல்பாவை குத்து நடத்த சொல்லி இருக்காங்க கூட ஒருக்கா இந்த அமைப்பாளருடைய பேரை சொல்லியிருப்பான் ஆமா சொல்லிரு தலைவலி இருந்து அமிர்தான் எடுத்து ராவணுமா இப்ப நீ வணக்க போறதுன்னு வச்சுக்க இந்த பீலி மாதிரி இருக்கிற மீசையை எடுத்து புடுங்கி தூர எரிஞ்சு விடுவேன் கண்ண குத்தி காப்பி ஆக்கி விடுவாமா கண்ண குத்தி காப்பி ஆக்கி விடுவானாமே ஆமா ஏனே இங்க வா என்ன ஐயா ஆமா நீ பல ஊர்களுக்கு பல நாடுகளுக்கு எல்லாம் போவல நான் போகாத ஊரே கிடையாது போகாத நாடே கிடையாது அப்படியா பல ஊர்களுக்கு போயிருக்கான் பல ஊர் பாஷையெல்லாம் தெரியும் அப்படிதானே அப்படின்னா எனக்கு ஒரு பாஷை படிக்கணும் உனக்கு என்ன பாஷை படிக்க வேண்டும் ஐயா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல நம்ம சுற்றுலா துறைக்கு ஆள் எல்லாம் வராங்க ஆமா அப்ப அந்த திருவள்ளுவர் சில பக்கத்துல வரும்போது இந்த ஒரு பாஷை படிக்கிறாங்க அந்த பாஷை எனக்கு சரியா தெரியாது ஐயா அது வந்து ஹிந்தி பாஷை ஓ ஹிந்தி பாஷையா ஐயா எனக்கு அந்த பாஷை எனக்கு படிச்சு கொடுக்கணுமே ஐயா ஹிந்தி பாஷை படிக்க வேண்டுமென்றால் களவுக்கு ஒருவன் கல்விக்கு இருவர் பாஷை படிக்கிறதுக்கும் களவு எடுக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் ஐயா ஐயா களவு எடுப்பதற்கு எவனுக்கும் சொல்லி கொடுக்க வேண்டாம் படிப்பு என்பது அப்படி அல்ல ஆனால் ஒரு மாணவன் ஒரு எட்டு மாணவன் ஒரு ஆசிரியர் படிக்க பாக்கினார்கள் அந்த எட்டு மாணவரிடம் படிக்க செல்லும் போது அதுல ரெண்டு மாணவன் கவனிக்காம இருப்பார் அந்த ஆறு மாணவர்கள் கவிழ்த்து கொண்டு இருப்பார்கள் ஆமா 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 அதனால வாத்தியார் கிட்ட திரும்பி போய் கேட்க முடியுமா முடியாது அந்த ஆறு மாணவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வான் ஓ அதுக்குதான் சொன்னீங்களா ஆமா அதுக்குதான் களவுக்கு ஒருவன் கல்விக்கு இருவர் பரவாயில்லையே சரி அப்படின்னா நான் என்ன செய்யணும் கூட ஒரு ஆளை கூப்பிட நான் சொல்லித்தரேன் ஏனே கூட ஒரு ஆளை யார கூப்பிடுறது ஆமா இப்ப எங்க நிக்கான்னு தெரியலையே ரோட்லதான் நிப்பானா இளைய தம்பி இன்னைக்கு பொங்கல் பத்தியா தமிழர் திருநாளாக பொங்கல் விழா எங்க எங்க பாயசம் திங்க போனான்னு தெரிய மாட்டுக்கு இளைய தம்பி இளைய தம்பி உழுவ தலை அப்படி காக்கு மேல காக்கு போட்டு ரைட்டு மேல ரைட்டு போட்டு நீட்டு மேல நீட்டு போட்டு அடி கக்கனா தலைப்பாயல மேல வந்து அடிக்கும் ஐயா இருக்கிற சாக்கு என்ன மதிப்பெண்ண ரேங்க என்ன ஆமா நல்ல என்ன உழுவா தலைப்பாயல இல்ல உழுவத்தலைன்னு சொல்லாதல்ல
அப்ப எப்படி சொல்லனா மன்மத ராஷா. ஆமா மன்மத ராஷா உருவா தலைப்பாயில. ஆமா அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நீ எனக்கு என்னைய திடீர்னு கூமுட்ட. என்னது கூமுட்டையா? அது என்ன கூமுட்ட? இப்ப நீ எதுக்குல என்னைய திடீர்னு கூமுட்ட? ஓ கூப்பிட்டேன், அதான் கூமுட்டை. அவன் கூமுட்ட கூப்பிட்டேன்னு சொல்ல தெரியல, கூமுட்டையா? இல்ல நான் எனக்கு பாச சொல்லி கொடுக்க போறான். அப்படியா? என்னாச்சு, எனக்கும் ரொம்ப நாள் ஆசை பார்த்துக்க பாச படிக்கிறதுக்கு. அப்போ உனக்கு என்ன பாச? எனக்கு வந்து சிங்களம். என்னது சிங்களம்? சிங்களம் சிங்களமா? அது என்ன பாச்சா? அப்ப சிங்களம் நீ படி, ஓ நான் படிக்கணுமோ? அப்போ நீ என்ன படிக்க போற? நான் வந்து ஹிந்தி. இது இங்க இருந்து ட்ரெயின்ல போகணும். எங்க? கிண்டிக்கு. கிண்டிக்கு இல்ல, ஹிந்தி. கிண்டி உழுவ தலைவாய நின்னு. ஐயா கோமாளி என்ன? ஐயா எனக்கு வந்து ஹிந்தி பாஷை, தம்பிக்கு வந்து சிங்கள பாஷை. ஓ அப்படியா, சரி. அப்படி என்றால் நான் உங்களுக்கு நான் ஒன்று ரெண்டு சொல்லி தரட்டுமா? ஆ ஹிந்தியில் ஒன்று ரெண்டு சொல்லித்தாங்க. சரி, நான் சொல்வதை போன்று சொல்ல வேண்டும். ஆ சொல்கிறேன்யா. நான் வந்து ஏக் தோன் தீன் தீனும்பேன், நீர் தீன் தோன் ஏக்குங்கணும். ஓ அப்படியா, நீங்கள் ஒன்று ரெண்டு மூணுன்னு நீங்கள் மேலே போவீங்க, நான் மூணுலேருந்து ரெண்டு ஒன்றுன்னு வரணும். ஆமாம் ஆமாம், சொல்லட்டுமா? ஆ சொல்லுங்க. ஏக் தோன் தீன் 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 சொல்லும். பாட்டு தெரியாம பாஷ வரல, அதை பார்த்து திக்கிட்டு இருந்தேன். நான் பாட்டு தான் பாடணும்னு நினைச்சப்பான். இனிமேல் சத்தம் போடாம இரு. ஐயா நீங்க தெளிவா சொல்லுங்க. ஐயா ஒன்னு ரெண்டு தெரியுமா? ஆ தெரியும். ஒன்று ரெண்டு மூணு சொல்லும். ஒன்று ரெண்டு மூணு. ஏ தோன் தீன் சொல்லும். ஏ தோன் தீன். ஏ தோன் தீன். ஏ தோன் தீன். இப்போ வந்துருச்சா? ஏ ஆமா, இவன் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்துட்டு. ஏல தம்பி எனக்கு பாஷை வந்துருச்சு. அப்படியா? அப்படின்னா நான் போய் கேட்க. ஆமா எனக்கு என்ன பாஷை? சிங்களம். என்னது திங்கணுமா? சிங்களம் சிங்களம். ஓ அப்படியா. அம்மா இவரை எப்படி கூப்பிடணும்? கோமாளி மாமா. மிஸ்டர் கோமட்டி மாமா. ஓய் கோமாளி மாமா ஐயா. ஓ கோமாளி மாமாவா? அண்ணாச்சி சொன்னாரு என்னமோ சொன்னார, சிங்களம் சிங்களம். ஆமா அதான் திங்கணம் திங்கணம். சிங்களத்தில் உமக்கு ஒன்று ரெண்டு சொல்லி தரட்டுமா? ஆ சொல்லிட்டாங்க. நான் சொல்றதை போட்டு சொல்ல வேண்டும். ஆ சரி. எக்காய். என்னது பக்கா வாங்க போகணுமா? ஓய் எக்காய் துக்காய் துணாய் துணாய் துணாய். என்னாச்சு இங்க வா? இல்லை என்ன அவன் சொங்கி நாய் சொறி நாய் எல்லாம் கேட்கான். இல்லை அவன் அதை கேட்கல. அப்போ என்ன எந்த நாயை கேட்டான்? இல்லை எக்காய் துக்காய் தூணாய்னா ஒன்று ரெண்டுன்னு சொல்றது. ஓ அப்படி சொன்னானோ? ஐயா நீங்கள் தெளிவாக சொல்லித்தாங்க, எனக்கு தெளிவாக கேட்க மாட்டேங்கல. சரி நான் சொல்வதை போட்டு திரும்பியும் சொல்லும். எக்காய். என்னைக்கு திரும்பி துப்புரவாக சொல்ல வேண்டும். என் முகத்தை பார்த்தீரா? ஆமாம். என் முகத்தை பார்த்து துப்புரவாக. என்னச்சோ அவன் முகத்தை பார்த்து துப்ப சொல்கிறான். என்ன இளவாவது செய்? என் முகத்தை பார்த்து துப்புரவாக. உன் முகத்தை தான் துப்ப போறேன், நீ முதல் சொல்லி கொடு. எக்காய் துக்காய் துணாய் துணாய் துணாய். தெக்க வடக்க மேக்க நாய் மேக்க நாய் மேக்க நாய். ஓ வார்மையா தூ 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 மூஞ்சில துப்புறாரு. ஐயா எங்க வரோம்? என்ன ஐயா அவருக்கு சரியா பாச வரல. அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் சொல்ற மாதிரி செய்யணும். என்ன செய்யணும் சொல்லுங்க. ஏ தோன் தின்னு அவர் கன்னத்தில் அடிக்கணும். சரி, அவர் வந்து எக்காய் துக்காய் தூணாயின்னு உமர் கன்னத்தில் அடிப்பாரு. அடிச்ச பாசம் வந்துருமா? ஆ பாசம் வந்துடும். அப்ப நீங்க போங்க. ஏ தம்பிங்க வா. என்னடி ஏதாவது நான் ஏக் தோன் தின்னு உன் கன்னத்தில் அடிப்பேன். சரி, நீ எக்காய் துக்காய் தூணாயின்னு என் கன்னத்தில் அடிக்கணும். நான் வந்து உன்னே அடிக்கணுமோ? ஆமா. நான் உனக்கு யாரு? நீ எனக்கு தம்பி, நீ எனக்கு அண்ணன். அண்ணனை கை நீட்டு அடிக்கலாமே, அது தப்பில்ல. ஆமா, அதுலேயும் சின்ன வயசுல அம்மா அப்பா இறந்த பிறகு என்னை தூக்கி வளர்த்தவன் நீ தான், எனக்கு அப்பா மாதிரி. அப்பனை கை நீட்டி அடிச்சு என்னெல்லாம் கிடைக்கும்? பாவம் கிடைக்கும். அப்ப எனக்கு பாவமெல்லாம் கிடைக்கணும். இல்லை பரவாயில்ல, பாச படிக்கிறதுக்கு தானே அடி இருந்தாலும் மனசாட்சி இடம் கொடுக்கல. சரி நீ நீ சொல்லிட்டல நீ ஃபர்ஸ்ட் அடி. இருந்தாலும் நம்ம அண்ணனை அடிக்கப்படாது. சரி நீ அடி. நான் அடிக்கட்டா? ஆ அடி. ஏக் தோன் தீன் தீன் தீன். நீ அடி. தெக்க 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 மேக்க மேக்க.
ஏதோ இப்படியால அடிக்க சொன்ன, அப்ப எப்படி அடிக்க சொன்ன? ஏதோ மெதுவா அடிக்கணும், அதே நீ முதைய சொல்லி இருக்கணும். ஏ பாவி போய அண்ணன்காரன் அடிச்ச பாவண்ணா, அப்ப மாதிரி என்ன சொன்ன, அடிச்ச அடியில பல்லெல்லாம் கீழே விழுந்துட்டு. இனிமேல் மெதுவா அடியில, அப்ப நீ இந்த பக்கமா? இனிமேல் மெதுவா தானே அடிக்கணும். ஆமா, அப்ப நீ ஃபர்ஸ்ட் அடி. ஏ தோன் தீன் தீன் டெக்க பெடக்க மேக்க மேக்க ஏ தோன் தீன் தீன் டெக்க பெடக்க மேக்க மேக்க ஏ தோன் தீன் தீன் டெக்க பெடக்க மேக்க மேக்க நானே எவ்வளவு தூரம் தான் போடுவேன். ஏனே என்ன அடிச்சு அடியில வாயை பழந்துட்டான். ஏ மூச்சு பேசுமா? ஏன் மூச்சு இல்ல? ஆமா, ஒருவேளை செத்து போனானா? பாரு, ஏதோ வயிறு வேற வீங்கி போச்சே. ஆமா, என்ன செய்யுது? இல்ல தம்பி, இல்ல தம்பி, இல்ல தம்பி, ஐயோ செத்து போனானே என்னமோ தெரியலையே. இல்ல தம்பி, இல்ல தம்பி எத்தில, ஐயோ இல்ல தம்பி செத்துட்டு போனியா என்னன்னு தெரியல. இல்ல தம்பி சு குமார்ல நான் செத்து போனேன். என்னது செத்து போனானா? குமார்ல நான் செத்து போனமில்ல. செத்தவன் எப்படி பேசுவ? செத்த பேச மாட்டாவளோ. உழுவா தலைப்பயல கவ்வா. இதோ நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்க இருக்கிறது. ஒரு சாதாரண கூலிக்காரனுடைய மகன், ஒரு குடிசையில் வாழும் ஒரு ஏழை குழந்தை படித்ததனால் என்ன வருகிறான், படிப்புக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை எடுத்துக்காட்டாக இப்பொழுது உங்கள் முன்பதாக இந்த நிகழ்வுகள் அமைதியாக எங்களுடைய நிகழ்வுகளை கண்டுகளித்து நல்லதொரு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தெரியலையா என்னங்க? என்னங்க என்னடி? ஏங்க எங்க போயிருந்தீங்க? எப்படியே போயிட்டு வந்தேன். ஏங்க இப்பதான் நம்ம டீச்சர் வந்து சொல்லிட்டு போனாங்க, உங்க பையன் அஞ்சாம் கிளாஸ்ல நல்ல மார்க் எடுத்திருக்கான், ஆறாம் கிளாஸ்ல சேர்க்கணும்னுட்டு. நீங்க எங்க போனீங்க? அடே கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காரு. என்னங்க அவனுக்கு இப்ப வயசு எத்தனை ஆச்சு? 11 வயசு ஆச்சு. 11 வயசுல நல்ல விவரம் தெரியும் நாள் ஆகி போச்சு. இனிமேல அவனை என்ன செய்யணும்னா, இனிமேல கையாளுக்கு வேலைக்கு அனுப்பணும். ஏங்க அவன் பள்ளிக்கூடத்துல போய் படிக்க போகணும், நல்ல பெரியால வரணும்னு இருக்கான். எடே நீ படிச்சிருக்கியாடி? இல்ல நான் படிச்சிருக்கேனா? இல்ல நம்ம அம்மா அப்பா யாராவது படிச்சிருக்காங்களா? யாரும் படிக்கல. அப்ப நம்ம பையன் மட்டும் படிச்சு என்ன பெரிய டாக்டரை வந்து நம்ம உயிரையாடி காப்பாத்த போறான்? பாரு, நம்ம பையனெல்லாம் இனிமேல் படிக்க வைக்க வேண்டாம், வேலைக்கு தான் அனுப்பணும். எனக்கும் உடம்பு சரியில்லாம வருது. அதனால இன்னைக்கு கொத்தனார் கையாளுக்கு போனா 400 ரூபா 500 ரூபா 600 ரூபா வரைக்கும் சம்பளம் இருக்கு. அதனால இவனை பலியோடத்துக்கு அனுப்புவேன்னா வேலைக்கு அனுப்புவோம். நான் சொன்னா கேட்க மாட்டான், வேணும்னா நீங்க சொல்லுங்க. அப்ப கூப்பிடு மகனே. அம்மா. அம்மா என்னம்மா? இதோ உங்க அப்பா கூப்பிடுதார். அம்மா அம்மா, என் கூட உள்ள பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்கம்மா, நானும் போயிட்டு வரேம்மா. உங்க அப்பாட்ட கேள்றா. அப்பா அப்பா, என் கூட உள்ள பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்கப்பா, 6ஆம் கிளாஸுக்கு, நானும் போயிட்டு வரேன்ப்பா. அடே இங்க பாரு, பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போனது போதும், இனிமேல் நீ வந்து கையாளுக்கு போ, 400 ரூபா 500 ரூபா சம்பளம் கிடைக்கும், அப்பாவுக்கு உடம்புக்கு சரியில்லாம ஆகுது, அதனால நீ வேலைக்கு போ. இல்லப்பா நான் படிச்சு பெரியால வருவேன். டை உங்க அம்மா, நான் உங்க அப்பா நான் படிச்சிருக்கேனாடா? இல்ல உங்க அம்மா படிச்சிருக்கா? இல்ல உன் தாத்தா பாட்டி யாராவது படிச்சிருக்காங்களா? யாரும் படிக்கல. படிக்காதனாலதான் இன்னைக்கு ஓலை குடிசையில வாழ்ந்துட்டு இருக்கோம். மழை பெஞ்சுன்னா தண்ணி வருது, வெயில் அடிச்சுன்னா உள்ள வீட்டுக்குள்ள வெயில் அடிக்கு. அடே அதெல்லாம் பெரிய பணக்காரங்கள் வீடு கட்டுறதுடா, கார வீடுகள்லாம். நம்மள மாதிரி ஏழைகள் எல்லாம் குடிசையில தான் வாழணும். இல்லப்பா நான் படிச்சு பெரியால வருவேன்ப்பா. டே நானே படிக்கல, உங்க அம்மா படிக்கல, நீ மட்டும் படிச்சு பெரிய டாக்டர் வந்து என் உயிரை என்ன காப்பாத்த போற? அதனால வேலைக்கு தான் போகணும். இல்ல நான் பள்ளிக்கூடம் தான் போவேன். என்னட பள்ளி? அம்மா அம்மா என்னங்க அடிக்காதீங்க? அம்மா அடிக்கம்மா. சரிடா நீ போய் அதுல இட்லி இருக்கு அதை வச்சு சாப்பிடு, நான் ரெண்டாவது சொல்றேன். ஏங்க பெத்த மகனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? அவன் என்ன கேட்டுட்டான்? பள்ளிக்கூடத்துல போய் படிக்க போகணும்னு தானே கேட்டான், வேற எதுவுமே கேட்கல. உனக்கு கொஞ்சமா அறிவு இல்லடி. இப்ப பாரு, இனிமேல இவன் பள்ளிக்கூடத்துக்கு போக கூடாது, வேலைக்கு தான் போகணும். நான் போயிட்டு வந்துடுறேன், வேலையை கேட்டு வந்துடுறேன். பாலா போன மனுஷன், இவர் சொன்னா எங்க கேட்பாரு? சரி நம்மளுக்கு என்ன வந்தது? அம்மா ஐயா வாங்க ஐயா. அம்மா உங்கள் பையன் எங்க? என்னம்மா என்ன ஐயா? நீங்கள் யாரு? உங்கள் பையனை படித்து கொடுக்க வாத்தியார். ஐயா வணக்கம் ஐயா. அம்மா உங்கள் பையன் இன்னைக்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறான் தெரியுமா? 198 மார்க் எடுத்திருக்கிறான், 5ஆம் கிளாஸ்ல. அப்படியா? ஆமாமா, எங்களுடைய பள்ளிக்கூடத்திலே முதல் மாணவன், மிக அருமையாக படிக்கின்ற மாணவன். அவன் எதிர்காலத்தில் பெரியாளாக வருவான், அதனால் அவனை 6ஆம் கிளாஸில் சேர்த்து விடுங்கள். நான் ஏற்கனவே ரிட்டையர் ஆகிவிட்டேன், ஊருக்கு செல்கிறேன், அதான் பார்த்து விட்டு நான் போயிட்டு வருகிறேன் என்று சொல்லி வந்தேன்.
ஆ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி விடுங்கள் ஐயா. இனிமேல் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டாயா? ஏன், எதுக்கு? ஐயா, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம ஆகுது எப்பமோ, அதனால அவனை கொத்தனார் கையாளுக்கு கூலி வேலைக்கு அனுப்பலாம்னு இருக்கேன். என்னமா இது? எதிர்காலத்தில் அவர்கள் எப்படி வர வேண்டும் என்று இருக்கின்றார்கள்? அந்த பையனுடைய எதிர்காலத்தை பாழாக்க வேண்டும் என்றுலவா நினைக்கின்றீர்கள்? என்னமா இது? நல்ல படிக்கின்ற மாணவனை வேலைக்கு அனுப்ப வேண்டும் என்கிறீர்கள். நாங்கள் படிக்க வைத்து என்னையா செய்வது? நாங்கள் இந்த ஏழை குடிசையில் வாழ்பவர்கள், நாங்கள் படித்து என்ன செய்ய போகிறோம்? ஆமா, ஒவ்வொரு தலைவர்மார்கள் இன்றைக்கு அப்துல் கலாமை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏழை குடிசையில் வாழ்ந்தவர் தான், ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் தான், ஆனால் இன்றைக்கு உலக சாதனை புரியவில்லையா? ஆமா, படிப்பு என்பது யாருக்கும் ஏழை பணக்காரன் என்பது இல்லையம்மா. படிக்கின்ற படிப்புக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். அவனை படிக்க வைங்கள், இல்லை என்றால் என்னிடம் அனுப்பி வைங்கள். நான் ரிட்டையர் ஆகிதான் செல்கிறேன். அவனை படிக்க வைத்து அவனுடைய எதிர்காலத்தை எப்படி கொண்டு வருகிறேன் என்று பாருங்கள். அப்படி ஐயா, அப்படின்னால என் மகனை கூப்பிடுகிறேன். மகனே. அம்மா, என்னம்மா? இதோ யார் வந்திருக்கா? சார், வணக்கம் சார். வணக்கம் அப்பா. சார் சார், எங்க அம்மாவும் அப்பாவும் பள்ளிக்கூடத்துக்கு போக போன்னுட்டு போவாடன்னுட்டு வேலைக்கு போ வேலைக்கு போன்னு அடிக்கிறாங்க. ஐயோ பாவமே, நான் படிச்சு உங்களை மாதிரி பெரிய வாத்தியாரா வருவேன். பாத்தீர்களாமா அந்த பையனுக்கு இருக்கின்ற ஆர்வத்தை? பாத்தீர்களா? சரியப்பா, நீ படித்து நல்ல முறையில் வருவாய் அல்லவா? நல்லா வருவேன் சார். சரி, நீ என் கூட இருந்து படிப்பாயா? நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன் சார். என்னை படிக்க மட்டும் வச்சிருங்க சார். ஐயோ பாவமே. சரி, நான் நீ இப்படி சேரும் சௌதியமாக இருக்கக்கூடாது. எப்போதும் மாணவர்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். அதனால் குளித்து விட்டு ட்ரெஸ் மாட்டி கொண்டு வா, நான் கூட்டிக் கொண்டு செல்கிறேன். அம்மா அம்மா, என்னைய ட்ரெஸ் மாட்டுமா பாப்பா? ஆஹா, பார்த்தீர்களாம்மா, எப்பொழுதும் குழந்தைகளுக்கு தலையில் என்ன வைக்க வேண்டும்? நல்ல சீவி எடுத்து நல்ல நீட்டாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது பல நோய்கள் வந்து தாக்கி கொண்டு இருக்கிறது. அதனால் நாம் சுத்தமாக எப்பொழுதும் இருந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் கைகால்களை நல்லா சுத்தமாக கழுவி அழகாக இருக்க வேண்டும். சரி, அம்மாயிடம் சென்று வருகிறேன் என்று சொல்லிவா. அம்மா அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. அப்பா ஏதாவது காய்ச்சல் இருந்துன்னா பாருமா. ரொம்ப பணம், நான் படிச்சு வேலைக்கு போன பிறகு ரொம்ப பைசா கொண்டு வந்து தாரம்மா. நீ வாத்தியார் சொல்வது போன்று ஒழுக்கமான மாணவனாக படித்து நல்ல முறையில் வர வேண்டும் அப்பா. சரியம்மா, போயிட்டு வருகிறேன். ஐயா, இவனை நல்ல முறையில் பார்த்துக்கொள்ளுங்கள். அம்மா, இவனை நான் இப்பொழுது கூட்டிக் கொண்டு செல்கிறேன். 15 வருஷத்துக்கு பிறகுதான் இவனை கூட்டிக் கொண்டு வருவேன். ஐயா, 15 வருஷம் ஆகுமா? ஆமாம்மா, அவன் படிக்க வேண்டும், வேலைக்கு செல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவன் நல்ல முறையில் வேலைக்கு சென்று அவன் சம்பளம் வாங்கி கொண்டு வந்தால்தான் இந்த இடத்துக்கு 15 வருஷத்துக்கு பிறகு வரும்போது அவன் எப்படி வருகிறான் என்று பாருங்கள். சரி ஐயா, சென்று பாருங்கள். பாப்பா வா. ஐயம்மா, என் தாயி. என் பேரப்பிள்ளை எங்கம்மா போறப்பில்ல? உங்க பேரப்பிள்ளை நல்லா படிக்கிறாராம், நல்ல மார்க் எடுத்திருக்காராம். அந்த வாத்தியாரு ரிட்டையர்ட் ஆயிட்டாராம். அவர் ஊருக்கு கொண்டு போய் அந்த பையனை படிக்க வச்சு எதிர்காலத்தில் பெரிய ஆளா கொண்டு வரேன்ட்டு போறாரு. ஆமாம்மா, அவன் சொல்றது கரெக்டு தான்மா. இங்க பாருமா, அவன் இங்க இருந்தவன்னா உங்க உன் புருஷன் அவனை கூலி வேலைக்கு விட்டு அவனுடைய எதிர்காலத்தை பாழாக்கிடுவான். அதனால இப்படி போய் அவன் வேலை பார்க்கறது நல்லதுதான். அவன் படிச்சு நல்ல எதிர்காலத்தில் பெரிய ஆளா வந்துருவான். சரி ஐயா, நீ கஷ்டம் எதை போடாத தாயி. ஏன்னா இப்பத்துடைய காலத்துல பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கணும், அந்த படிப்பு தான் அவங்களுக்கு முக்கியம். சரிம்மா, நீ போ. நீங்க இப்ப எங்க போறீங்க? நான் பக்கத்து டவுன்ல போய் ஒரு 4-5 பொருள் வாங்கிட்டு வந்துருந்தேன். பார்த்து எடுத்து போங்க ஐயா. பஸ் கார் வண்டி எல்லாம் போவோம். ஓரமா தான் போவோம்மா. சரி, தெரியல, காதும் கேட்கல, மெதுவா நடந்து போயிருவான். ஐயா, இடிச்சு விட்டானப்பா. இடிச்சுட்டானே? எவன்பா இடிச்சது? எப்பா ஒரு பெரிய ஆளை இடிச்சு விட்டனே, தெரியாம இடிச்சு விட்டேன்னு இறங்கி வந்து சாரி நின்று சொன்னியாடு. நான் தெரிஞ்சுதான் இடிச்சேன். எப்பா ஒரு பெரியவனே இப்படி எல்லாம் எரித்து பேசப்படாதப்பா. நீங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற பையங்க பாத்தியா? அதனால பெரிய ஆள் சொல்றத கேட்டு நடக்கணும். நாங்க கேட்க மாட்டோம். எப்பா, இந்த காரு வண்டி பஸ் எல்லாம் தாறுமாறா போயிட்டு இருக்கு. அதனால நீ ஓரமாவே போகணும் பள்ளிக்கூடத்துக்கு. நான் நடு ரோட்டில்தான் போவேன். எப்பா நடு ரோட்ல போனா காரு வண்டியில ஏதாவது இடிச்சுட்டா, காலு கை ஏதாவது ஆயிட்டுனா உன் வாழ்க்கையே எதிர்காலமே போயிருமப்பா. அதனால பாத்து போடு. அதெல்லாம் எனக்கு தெரியும். என்ன செய்யறது, இந்த காலத்துல சொன்னா கேட்டா சரியா இருக்கு. இந்த காலத்து பிள்ளைகள் எங்க கேட்க போகுது? சரி, பட்டாதான் தெரியும் பாடு, சுட்டாதான் தெரியும் சூடு. நம்மளுக்கு என்ன வந்தது? நம்ம வேலையை பார்த்து நம்ம போவோம். அம்மா,
யாத்தா அம்மா ஐயோ பையன் காலு துண்டா போயிட்டப்பா ஐயோ யார் பத்த பிள்ளையோ பையன் காலு துண்டா கிடக்கையா யாருப்பா ஐயா என் மகன் ஐயா என் பையன் தானாரு ஆமா என் பையனை சொல்லி எடுத்து வளர்க்க வேண்டாமாரு இங்க பாரு பாவம் அவன் என் முத வந்து என் மேல இடிச்சான் இங்கப்பா பார்த்து ஓரமா போனதுக்கு நடுரோட்டில் போனான் ஆறுனு அடிச்சு அடிச்சு பார்த்தான் காருக்காரன் இவன் ஒதுங்க வழி இல்லை அவன் ஒதுங்கினா பாரு இவன் சைக்கிள் சரிக்கிட்டு அப்படி பைதாக்குள்ள கால் ரெண்டு மாட்டிட்டு ஐயோ ஐயா பையன் ஐயா இப்ப நான் ஒரு கொஞ்சம் நெஞ்ச பணத்தை கொடுத்து ஒரு ரெண்டு சென்ட் இடத்தை வாங்கினேன் 2 ஏக்கர் இடத்தை வாங்கி நெல் போட்டிருக்கையா ஐயா இது என்னையா செய்யறது எப்பா சாதாரண காய்ச்சலுக்கு போனாலுமே 500, 300, 400 ரூபா ஆகும் கால் துண்டா போயிருக்குல்ல எப்படியும் 3 லட்சம் 4 லட்சம் ரூபா ஆயிரும் ஐயோ வயலே அவ்வளவுதானையா வாங்கினேன் சரி என்ன செய்யறது இந்த காலத்துல படிக்கிறாங்க இவங்க படிச்சு நம்மளுக்கு சம்பாரிச்சு போடுவாங்கன்னு பார்த்தா அப்ப சம்பாரிச்சு வச்சிருக்கிற பைசாவை காலி ஆக்கிட்டாங்களே எப்பா இதுக்குதான் தாய் தோப்பங்க நம்ம கிடக்கின்ற நிலைமைகளை அந்த பையங்களுக்கு எடுத்து சொல்லணும் இப்படி பாதமா போங்கப்பா நம்மனால தாக்கு பிடிக்க முடியாது மெல்ல எடுத்து நல்ல முறையில படிச்சு வாங்கன்னு சொல்லணும் தூக்கிட்டு போடு தூக்கிட்டு வணக்கம் இதோ இவ்வளவு நேரம் கல்வியை பத்தி நிகழ்வை கண்டீர்கள் இப்போது இந்த பையன் ஒரு வாத்தியார் 15 வருஷத்துக்கு பிறகு கூட்டிக் கொண்டு வருவேன் என்று கூட்டி சென்றிருக்கிறார் அந்த பையன் 15 வருஷத்துக்கு பிறகு எப்படி வருகிறான் எப்படி அந்த மாணவன் படித்து எந்த லெவலில் வருகிறான் என்பதுதான் இந்த கதையினுடைய தலைப்பு அந்த பையன் வராது என்பதாக ராமாயணத்தின் ஒரு பகுதியான சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டத்தில் அனுமார் இலங்கைக்கு பாய்ந்து செல்லும் கட்டத்தை இதோ ஒரு 10 நிமிடம் உங்கள் முன்பதாக நடத்த இருக்கிறோம் இதோ நிகழ்வுகளை பாருங்கள் வரையப்பா தம்பி லெட்பனா அண்ணா கண்டனை பொருந்தி கருணையை பிடியில் வைத்ததோ தாய் வார்த்தை தவறாதமணி தவவேடம் கொண்டு கானகத்துக்கு வந்தோம் வந்த இடத்தில் சித்தப்பா ஜிடாவிராஜன் சொன்னது போன்று நீ ஒரு பரணசாலையை கட்டி வந்தாய் அந்த தென்னலங்கையாலும் ராவணன் என் தேவியை சிறையெடுத்து சென்று விட்டான் இதோ அதே நடபயணமாக வந்ததனால் இதோ கிஸ்கந்தைக்கு வந்து வாளியை எடுத்து சுக்கிரவனுக்கு பட்டம் கொடுத்தோம் சுக்கிரவன் என்னுடைய மனைவியை தேடி பிடித்து தருகிறேன் என்றார் இன்னும் ஆளை காணவில்லையே தம்பி லெட்பனா நான் கூப்பிட்டதாக சுக்கிரவனை வர சொல்ல வேண்டும் இப்படியே வர சொல்கிறேன் அண்ணா வாரும் சுக்கிரவரே மாலிக்கொண்ட அஸ்திரம் அலங்கவில்லை அறிவிருக்கிறதா இல்லையா சுக்கிரவா அண்ணன் ஸ்ரீ ராமன் கூப்பிட்டான் ஐயா ஐயா பகவானே வணக்கம் பகவானே வணக்கம் ஆனாயப்பா சுக்கிரவன் உன்னுடைய காரியம் முடிந்ததனால் என்னுடைய காரியத்தை மறந்து விட்டாய் அல்லவா ஐயா பகவானே அப்படி அல்ல எங்களுடைய வானரத்தில் 70 உள்ள வானர சேனைகள் படைத்தள வீரர்கள் 12 பேர்கள் தெற்கு திசை வடக்கு திசை மேற்கு திசை கிழக்கு திசை வடக்கு திசை எல்லா திசைகளுக்கும் நான் எங்களுடைய வானரங்களை அனுப்பியிருக்கிறேன் அனைவர்களும் தேவியார்களை கண்டு வந்து விடுவார்கள் மிக்க மகிழ்ச்சி இருந்தாலும் நான் அனுமானை பார்த்து அவனிடம் ஒரு சில வார்த்தைகள் பேச வேண்டியதாக இருக்கிறது அப்படியா இதோ அனுமானை கூப்பிடுகிறேன் அனுமானே அனுமானே வரையப்பா அனுமானே பகவானே இதோ என்னுடைய தேவியை கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் 1 நாள் மட்டும்தான் முடியும் 7 கடலுக்கு அப்பால் பாய்ந்து செல்ல வேண்டுமென்றால் 1 நாள் தான் முடியும் இதோ என்னிடம் கல்யாணி இருக்கிறது என் மனைவியிடம் சூடாமணி இருக்கும் அதை பெற்று அவளுடைய எப்படி இருக்கிறார் என்று அறிந்து வர வேண்டும் அப்படியே வருகிறேன் பகவானே அப்படியே வருகிறேன் பகவானே அனுமான் சென்ற இடம் எந்த இடமும் தோல்வி அல்ல வெற்றியோடு வருவான் மிக்க மகிழ்ச்சி அப்பா சென்றுவா அண்ணா கவலைப்பட வேண்டாம் அண்ணா அஞ்ச வேண்டாம் அந்நியார்கள் எங்கே இருந்தாலும் அனுமான் சென்று 7 கடலுக்கு அப்பால் இருந்தாலும் கண்டுபிடித்து வந்து விடுவான் சரி அதோ இருக்கு நான் வாழ விருச்சத்துக்கு செல்லலாம் பாருங்கள் பகவானே பாருங்கள் இவள் தான் யாரென்றால் ஆங்கார தாடகை என்பவள் அண்டரண்ட பச்சிகளை அடித்து சாப்பிடுவாள் இவளுடைய வாயில் மாட்டினவர்கள் யாரும் தப்பியது கிடையாது இப்பொழுது அனுமார் வந்து அகப்பட்டுக் கொள்கிறாள் இவளுடைய கையில் அப்பொழுது அகப்பட்ட அனுமானை வாய்க்குள் போட்டு சாப்பிட்டு
விடலாம் என்று வாய்க்குள் போடுகிறாள் அனுமானி. வயிறு நிறந்து விட்டது என்று வயிறை தடவினார் அனுமார். உள்ளே இருந்தவர், ஆஹா, நாம் சாமிக்கு வந்தவர் எவளுடைய வயிற்றுக்குள் இருக்கிறோம் என்று நகத்தினால் அவளுடைய வயிறை கிழிக்கிறார். வயிறு தாராக கிழிகிறது. இதோ பஞ்ச அசோகவனத்துக்கு பாய்ந்து செல்கிறார். இப்போ அப்பொழுது அசோகவனத்தில் யார் இருப்பது என்று அனுமார் அறிய வேண்டுமே என்று மரத்தோடு மரமாக ஒளித்து உட்கார்ந்து கொண்டார். அப்பொழுது யார் வருகிறார் என்றால், ராவண ஈஸ்வரன் சீதையை கொண்டு வந்த நாள் முழுவதுமாக அசோகவனத்தில் இருப்பதை காண வரவில்லை. இன்று காண செல்ல வேண்டும் என்று அசோகவனத்துக்கு ஓடோடி வருகிறான் சீதையினுடைய மோகமா. வாராய் சீதா லட்சுமி, மத்தியமும் பாதாளம் மூன்று உலகத்தையும் அரசாட்சி புரிந்து வரும் ராவண ஈஸ்வரன் நான். என் பத்து தலைகளை பார், 20 கரங்களை பார்வாரிக்கும் நெஞ்சையை பார். எனக்கு 33 தேவர்கள், 46 ரிஷிமார்கள் அனைவர்களும் அடிமை வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். வாயு பகவான் எனக்கு காத்து கொடுத்து கொண்டிருக்கிறான். அக்னி பகவான் என் வீட்டில் சமையல் வேலை பண்ணி கொண்டிருக்கிறான். வர்ண பகவான் எனக்கு மலை கொடுத்து கொண்டிருக்கிறான். எல்லாரும் எனக்கு அடிமை. வாராய் என் மனைவியே. என் மனைவி வண்டோதரி இருக்கிறாள். எனக்கு வைப்பாட்டிகள், 60,000 வைப்பாட்டிகள் இருக்கிறார்கள். ஆனாலும் உன்னுடைய கால் தூசிக்கு வருமா என் சீராலட்சுமி? என் கண்ணே, என் மானி, என் தேனி, என் தினை அமிர்தமே, வாயை வாயை திறந்து பேசிவிட்டால் முத்துமுருகம் மத்து கீழே விழுந்து விட்டால் 20 கை நாள் ஏந்தி உன் கழுத்தில் மாட்டுவேன். என் கண்ணே, என் பெண்ணே, மாறாய் என் சீதா லட்சுமியே. ஆனால் அரக்கப்பையிலே சென்று விடலாம். மாட்டாருடைய மனைவியை சிறை எடுத்துக் கொண்டு வந்து மாயில் வந்த வார்த்தை எல்லாம் வசவார்த்தையை பேசிக் கொண்டு இருக்கிறாயே. நீ எல்லாம் ஒரு மனிதனா? அடே அரக்கா, சென்று விடடா. அடுத்தவனுடைய மனைவியை சரி எடுத்துக் கொண்டு வந்து வாயில் வந்த வசவார்த்தைகளை பேசிக் கொண்டு இருக்கிறாய். என்னுடைய கணவனுடைய அஸ்திரத்துக்கு பதில் சொல்ல முடியாது உன்னால். சென்று விடு. நான் உனக்கு மகள் போன்றவளடா. நான் எரித்து பார்த்தால் எரிந்து நாசமாக சென்று விடுவாள் நாயை. சென்று விடு. என்னை நாயை பேய் என்று திட்டி விட்டால், என்னை நாயை பேய் என்று திட்டி விட்டால், நான் கண்ணே, மானே, தேனே, தினை, அமிர்தமே என்று சொன்னேன், அவள் என்னை இப்படி பேசிவிட்டாள். மகாராஜா கவலைப்படாதீர்கள், பாஷமாக தான் பேசியிருக்கிறார்கள். நான் நைஸாக பேசி வருஷமாக பேசிக் கொண்டு வருகிறேன். வாருங்கள் மகாராஜா, வாருங்கள். இந்த அரக்கனுடைய தொல்லைகள் தாங்க முடியவில்லை. என் கணவன் அப்படியே சென்று விட்டாரா எப்படி என்று தெரியவில்லை. இனிமேல் நான் உயிரோடு இருப்பதோடு இறப்பது நான் மேல். இதோ இந்த சமுத்திரத்தில் விழுந்து இறந்து விடுகிறேன். அப்படி என்று சமுத்திரத்தை நோக்கி செல்லும் போது அனுமார் ஓடோடி வந்து பாதத்தை பிடிக்கிறார். இப்போது யாரப்பனி குரங்கு போட்டு இருக்கிறாய்? நீ அரக்கன் தானே? அந்த ராவணனுடைய தூதுவன் தானே? அந்த ராவணன் தானே நீ? இல்லை அம்மா தாயே, ஸ்ரீராமனுடைய தூதுவன். என் பகவானுடைய வார்த்தையை பேசுகிறாரே. என் பகவானுடைய தூதுவனா? ஆம் தாயே, என் பேர் அனுமான் என்பார்கள், ஆஞ்சநேய பெருமான் என்பார்கள். அனுமான் என்றால் பெரிய உருவமாக இல்லவா இருக்கும். தாயே, எனக்கு தேவர்கள் மூவர்கள் கொடுத்த விஸ்வரூபம் இருக்கு.
அப்படியாவது நீங்கள் நம்புகிறாரா என்று பார்ப்போம். இதோ விஸ்வரூபத்தை காட்டுகிறேன், எங்கே பார்க்கலாம். ஒரு தாய் வயிற்றில் ஜனனமாக வேண்டுமென்றால் இப்படி ஒரு சுத்தவீர தன்மையாக ஜனனமாக வேண்டும் அப்பா. நான் இப்பொழுது நம்புகிறேன், என் பகவானுடைய தூதுவன் என்று நம்புகிறேன். ஆ தாயே, ஒரு உத்தரவு கொடுங்கள், தாயே உத்தரவு கொடுங்கள். உங்களை தொந்தரவுப்படுத்திய அந்த ராவணனை 10 தலைகளை பணங்கா புட்டி எறிந்தது போல், 20 கைகளை கரும்பு ஒடித்தது போல் ஒடித்து தள்ளி விடுகிறேன் தாயே, தள்ளி விடுகிறேன். ஆ இல்லையப்பா, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அடுத்தவனுடைய மனைவியை சிறையெடுத்து வந்தால் அவனுக்கு என்ன தண்டனை என்று தெரிய வேண்டும். என்னுடைய பகவானுடைய அஸ்திரத்தை அவனுடைய மார்பை கிழிக்க வேண்டும், அவன் துடித்து சாக வேண்டும். அப்பொழுதுதான் நான் இந்த அசோகவனத்தை விட்டு தாண்டி வருவேன். அப்படியா தாயே? சரி தாயே, அப்படி என்றாலும் சரி. அப்படி என்றால் நீ உன்னுடைய உருவத்தை கீழே இறக்கி என்னுடைய பகவானுடைய வார்த்தையை பேச வேண்டும். எனக்கே பயமாக இருக்கிறது. சரி தாயே, இப்பொழுதே இறங்குகிறேன். பகவான் உங்களுடைய நினைப்பிலே இருக்கிறார்கள். இதோ பகவான் கல்யாணியை கொடுத்து விட்டு சூடாமணி வாங்கி வர சொன்னார்கள். இதோ கல்யாணியை பிடிங்கள். என் கணவனை பார்த்தது போன்றே இருக்கிறது. சூடாமணி இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள், அதை கொடுக்க வேண்டும். இந்த அப்பா தாய், நான் சென்று வருகிறேன். பெத்த மகன் கூட 7 கடலுக்கு அப்பால் தாண்டி வந்து தான் உயிரை பணைய வைத்து கூட தாய் பார்க்க மாட்டான். அப்படி எனக்கு மகனாக வைத்து விட்டாயப்பா. என் கணவனிடம் சென்று 3 நாளைக்குள் மீட்டாவிட்டால் நான் சமுத்திரத்தில் விழுந்து இறந்து விடுவேன் என்று சொல்ல வேண்டும். தாயே, அப்படி ஏதும் செய்து விடாதீர்கள். சண்டை போடும் போது நாள்கள் பிந்தலாம் மிந்தலாம். இதோ சென்று வருகிறேன் தாயே, சென்று வருகிறேன். வரையப்பா தம்பி. அண்ணா, 7 நாள் ஆகிவிட்டது, இன்னும் காணவில்லையே, என்னவென்று தெரியவில்லையே. பகவானே, அதோ அண்ணா சுக்கிரவன் வருகிறான். பகவானே, பகவானே, என்ன பகவானே, நல்ல செய்தி, அனுமான் தாயை பார்த்து விட்டானா? அப்படியா, இதோ வந்து கொண்டிருக்கிறான். எங்கே? அதோ வருகிறான் பாருங்கள் சாமி, அதோ வருகிறான். ஆ கண்டன் கண்டன் சீதையே, வரையப்பா. அனுமானி, தேவியை கண்டாயா? பகவானி, என் தாயை கண்டது மட்டுமல்ல பேசிவிட்டு வந்தேன். இதோ கல்யாணியை கொடுத்து விட்டு சூடாமணி வாங்கி வந்திருக்கிறேன் பாருங்கள். மிக்க மகிழ்ச்சி அப்பா. பெத்த மகன் கூட இப்படி செய்ய மாட்டான். என்றும் நீ சிரஞ்சீவியாக இருப்பாய். பகவானி, தாய் சொன்ன ஒரு வார்த்தை, என்னை 8 நாளைக்குள் மீட்டாவிட்டால் சமுத்திரத்தில் விழுந்து இறந்து விடுவேன் என்று விட்டார்கள். அப்படி என்றால் சீக்கிரமாக இதோ 7 கடலையும் பாலமாக கட்டி ராவணனை கொன்று அயோத்திக்கு சென்று பட்டாபிஷேகம் முடிக்கலாம். பாருங்க பாருங்க. வணக்கம். இவ்வளவு நேரம் ராமாயணத்தின் ஒரு பகுதியான சுந்தரகாண்டத்தை கண்டீர்கள். இந்த சுந்தரகாண்டம் சுமார் 2 நேரம் ஓட வேண்டிய கதையை சுருக்கமாக இந்த கதையை கொண்டு வந்திருக்கிறோம். அனுமார் இலங்கை சுட்டளிப்பதும் மற்றும் அரக்கர்களை வதை செய்வதும் மிக அருமையாக இருந்தும், ஏனென்றால் இந்த சுருக்கமாக 10 இதை சுருக்கமாக கொண்டு வந்திருக்கிறோம். இதுக்கு அடுத்ததாக அந்த படிக்க சென்ற மாணவன் 15 பிறகு படித்து எப்படி வருகிறான் தான் இந்த கதையினுடைய தலைப்பு. இதோ அந்த படித்த மாணவன் 15 பிறகு எப்படி வருகிறான் என்று இதோ இந்த கதையினுடைய தலைப்பு. வெளிநாடெல்லாம் போயிருக்கியான? நல்லா படிக்க வச்சேன், வெளிநாட்டுல நல்ல சம்பளம், அதனால அவன் பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு போன மாசம் தான் வந்தேன். அப்படியா? என்ன மாதிரி கிழிஞ்ச வேட்டி கிழிஞ்ச சட்டை, குடிசை வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்த, இன்னைக்கு பெரிய மாளிகை மாதிரி போட்டிருக்க. ஆமாண்டா, இன்னைக்கு நான் என் பையனை படிக்க வச்சிருக்கேன், நல்ல வேலை அவனுக்கு, அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டு. ஆமா, உன் பையனுக்கு வயசு எத்தனாச்சு? என் பையனுக்கு 28 ஆகுது. ஆமா, அதுல 2 வயசு கம்மியான உன் பையனுக்கு 26 இருக்கணுமே. ஆமா, 26 இருக்கும். இப்ப உன் பையன் என்ன வேலை பார்க்கும்? என் பையன் எங்கடா வேலை பார்க்கான்?
பதினோரு வயசுல நல்ல அஞ்சாம் கிளாஸ்ல நல்ல மார்க் எடுத்தான். படிக்க போனோமா அப்பான்னு கேட்டான். நான் படிக்க வேண்டாம் வேலைக்கு போறான்னு ஒரு அடி அடிச்சேன். அதோட ஓடி போனவன் தான். என்னடா இது, பெத்த பிள்ளையில படிக்க வச்சு அவனுடைய எதிர்காலத்தை பாக்கணும்டா. நம்ம வாழ்க்கையை மட்டும் பார்க்க கூடாது, நம்ம வாழ்க்கை போயிடுச்சு. ஆனா இனி வளர்ந்த காலத்துல படிப்பு இல்லாம இருக்க முடியுமா? ஒன்னு எழுத சொன்னா எழுதுவா? நான் கை நாட்டு தானே வைப்பேன். இப்போ உள்ள பையனுள்ள கை நாட்டு வைக்க முடியுமா? இங்க பாரு, காலங்கள் எவ்வளவு மாறி போச்சு. நம்ம தாய் தப்பங்க அந்த பையனை நல்லா படிக்க வைக்கணும்டா. அதான்டா நல்லது. என்னடா இது, வாயில இருந்து ரத்தம் வருது. அத கொஞ்சம் போல வரும். இல்லடா ரொம்ப வருது. எங்க தனியார் என்ன காப்பாத்துறதுக்கு ஏமா, அவர் நுரையீரல் சுருங்கி ரத்த குழாய் உடஞ்சிருச்சுமா, அதை ஆப்ரேஷன் பண்ணணுமா. அப்படியா? அந்த ஆப்ரேஷன் பண்ணலன்னா அவர் உயிரை காப்பாத்தவே முடியாதுமா, இறந்து போயிருவாரு. ஐயோ ஏமா, எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. ₹3,00,000 வரும். ₹3,00,000? ஆமா, அவர் உயிரை காப்பாத்தணும்னா ₹3,00,000 வேணும். நீங்க இந்த பேப்பர்ல கையெழுத்து போடுங்க. ஏமா எனக்கு கையெழுத்து வராது. எந்த காலத்திலயும் கை நாட்டாக்கும். சரி நாங்க வாங்க. ஏமா சீக்கிரமா ₹2,00,000 வேற பெறட்டுங்க. ஸ்பெஷல் டாக்டர் கூப்பிட்டு நாங்க ஆபரேஷன் தொடங்கணும். ஐயோ நான் என்ன செய்வேன் அண்ணே? உங்ககிட்ட ஒரு ₹2,00,000 இருக்குமாண்ணே? என்கிட்ட ஒரு பைசா இல்ல அண்ணே. உங்ககிட்ட ஒண்ணே இல்ல. ஐயோ நான் என்ன செய்வேன் ஐயா? என் புருஷ உயிரை எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. ஆமா, என் உங்க புருஷ உயிரை காப்பாத்தலாம். பணம் வேணும்ல? பணம் எதுவுமே இல்லையே. உங்க சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? நான் ஒரு அனாதை. என் கணவன் கல்யாணம் முடிச்ச பிறகு எனக்கு ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் எங்கம்மா? அந்த பையனும் படிக்க போனன்னு ஒரு வாத்தியார் கூட்டிட்டு போய் 15-16 வருஷம் ஆச்சு. இன்னும் எங்கதான் இருக்கான்னு தெரியல. ஐயோ பாவமே, என்னம்மா இது? இந்த காலத்துல புருஷனோட வாழ்வதே ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்க அனாதையா இருந்தீங்கன்னா உங்களை ரொம்ப தொந்தரவுப்படுத்திடுவாங்கம்மா. யாருகிட்டயாவது போய் பணத்தை வாங்கிட்டு வாங்கம்மா. மனுஷ உயிர் போனா வாங்க முடியாது, பணம் போனா வாங்கிடலாமா? போங்கம்மா. ஐயோ பாவம், அழுதுட்டே போகுது. சே, இந்த பாவப்பட்டவங்களுக்கு இப்படி நோய்கள் வரக்கூடாது. என்ன செய்யறது விதி? நம்ம என்ன செய்யறது? கடவுளே, நான் என்ன செய்வேன்? ஆண்டவா, யாராவது உதவிகள் செய்வாங்களா? என்ன வேண்டு தெரியவில்லையே. அம்மா, அம்மா யாரையா? அம்மா என்னை தெரியவில்லையா? தெரியலையா? 16 வருஷத்துக்கு முன்பதாக உங்கள் பையனை படிப்பதற்கு கூட்டி சென்றனே வாத்தியார். ஐயா வாங்க ஐயா. ஐயா, என் புருஷனுக்கு ஆபரேஷன் பண்ண நினைட்டு ₹3,00,000 கேக்குறாங்க ஐயா. ஏதோ ரத்த குழாய் உடஞ்சிட்டு ஐயா. என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என் புருஷ உயிரை காப்பாத்துங்க. உங்க கால விழுது ஐயா. ஐயா எப்படியாவது என் புருஷ உயிரை காப்பாத்துங்க ஐயா. அம்மா, உங்க புருஷன் உயிரை காப்பாத்தி விடலாமா? ஐயா எப்படி ஐயா, எப்படி? அம்மா, உன்னுடைய மகனை காப்பாத்தி விடுவார். ஏ மகனா? ஏ மகன் எப்படி ஐயா காப்பாத்துவான்? உன் மகன் இன்னைக்கு யார் தெரியுமாமா? யாரையா? இன்னைக்கு படித்து நல்ல மார்க் எடுத்து இன்னைக்கு பெரிய டாக்டர் அம்மா. ஆ, என் மகனா டாக்டர்? இந்த குடிசையில் வந்து என்னுடைய மகனா ஐயா டாக்டர்? உன்னுடைய மகன் இன்னைக்கு சாதாரண டாக்டர் இல்லையம்மா, ஸ்பெஷல் டாக்டராக இருதய சிகிச்சையும் அறுவை சிகிச்சையும் பார்ப்பதில் ஸ்பெஷல் டாக்டர். இன்னைக்கு அவனுக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு ஐயா? ₹5,00,000. ₹5,00,000?
அவன் பெரிய ஒரு மாளிகை வீடு போட்டு கொண்டிருக்கிறான் 50 லட்சம் ரூபாய்க்கு. அப்படியா? ஆமாமா. ஏனென்றால் என் தாய் தப்பங்கள் பிறந்ததிலே இருந்தே குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மலையிலையும் வெயிலிலையும் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் என் தாய் தவப்பங்களை மாளிகையில் வைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காண்டி 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி இருக்கிறார். உங்கள் காலடி தடம் தான் அங்கே பட வேண்டுமா? அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அப்பாவை இந்த காரில் கூட்டிட்டு வர வேண்டும் என்று 8 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்கிறார். அப்படியா? காரை கொண்டு வீட்டின் பக்கத்தில் விட்டும் போதுதான் பக்கத்தில் உள்ளவர் தான் சொன்னார்கள், உங்க அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கிறது, அதோ அந்த ஆஸ்பத்திரியில் வைத்திருக்கிறது, உங்க அம்மா பணம் இல்லாமல் அலைகிறார்கள், நீ போய் உங்க அப்பாவை காப்பாத்து என்று சொல்லவும் நான் உன் அம்மாவை பார்த்துட்டு வருகிறேன் நான் வந்தேன். அப்படி ஐயா, என் புருஷன் காப்பாத்தி விடுவான், பெத்த அப்பா உயிரை அவன் கண்டிப்பாக காப்பாத்துவான், பல உயிரை அவன் காப்பாத்தி இருக்கிறான், வாமா அவனுடைய படிப்பு திறமையை பார். என் பையனுக்கு எப்படி ஐயா, புருஷனுக்கு எப்படி ஐயா இருக்கிறது? ஏம்மா நல்ல நேரமா, உங்க அழுத கண்ணீர் வீண் போகலம்மா, நல்ல நேரம். ஏம்மா 1 மணி நேரம் பிந்திருந்தாலும் உங்க புருஷனை உயிரோடு பார்த்துருக்க முடியாதம்மா, இறந்துருப்பாரு. அப்படியா? என்னையா ஆச்சு? ஏம்மா நல்ல நேரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் டாக்டர் வந்தாரு, கடவுள் மாதிரி வந்தாரம்மா, வந்த உடனே உங்க புருஷனை பார்த்த உடனே ஆப்ரேஷன் தியேட்டருக்கு தூக்குங்க இதுங்கன்னாங்க. உடனே அங்கே கொண்டு போய் பார்த்தா உங்க புருஷனுக்கு ரத்தம் இல்லை, ரத்த குழாயில ரத்தம் கிடையாது, 1 மணி நேரம் பிந்தினா செத்து போவார். உடனே பி குரூப் அங்கங்க வாட்ஸ்அப்ல யூடியூப்ல எல்லா இதுலயும் போட்டு பார்த்தோம், ஒரு இடத்துல கிடைக்கல. உடனே டாக்டர் சொன்னார், என்னுடைய ரத்தத்தை செக் பண்ணி பாருங்க. என்ன உள்ள அந்த டாக்டர் ரத்தத்தை செக் பண்ணி பார்க்கம்மா, எம்மாமா எனக்கு ஆச்சரியமாயிட்டு, உங்க டாக்டர் அந்த உங்க வீட்டால் ரத்தமோ அந்த டாக்டர் ரத்தம் ஒரே ரத்தமா, ஒரு மாத்தமும் இல்ல. உடனே அந்த டாக்டர் சொன்னாரு, என் ரத்தத்தை ஏத்துங்க, உடனே ஏத்திட்டு உடனே அவரே ஆபரேஷன் பண்ணாருமா. எம்மா இப்படி ஒரு டாக்டர் நான் பார்த்ததே இல்லம்மா, சின்ன வயசுதான் ஆனா திறமையான மாணவன்மா. ஏமா மறு கடவுள் உங்க புருஷனுக்கு உயிர் கொடுத்துருக்காரு, கடவுள்னே சொல்லலாம். அதனால அந்த டாக்டர் வந்தா காலில் தொட்டு கும்பிடுங்கம்மா, நல்லா இருப்பீங்க. சரி ஐயா, அதுமாமா நேர்ஸ் வராங்க, நேர்ஸ் வராங்க. உங்க பையனுக்கு உங்க வீட்டாருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அப்படியா? பணம் ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம், ஏன் அந்த டாக்டரே எல்லாத்தையும் நான் அடைச்சிருதேன்ட்டாரு. ஏமா இப்படி ஒரு டாக்டர் நான் பார்த்ததே இல்லம்மா. ஏம்மா அவரே ரத்தம் கொடுத்து அவரே ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் நான் இப்பந்தம்மா பாத்திருக்கேன். ஏம்மா இப்படி ஒரு திறமை டாக்டர் இல்லைன்னா உங்க புருஷனை காப்பாத்திருக்கவே முடியாதுமா. அந்த பாருங்க, அவர் தான் உங்க புருஷன் உயிரை காப்பாத்தின பெரிய டாக்டர். ஏம்மா அவர் வந்தாருன்னா கையெழுத்து கூப்பிடுங்கம்மா. அம்மா அம்மா மகனே, அம்மா என்னம்மா இது, ஏன் கால விழுந்துட்டு என்னீங்களம்மா? மகனே உன் அப்பா உயிரை காப்பாத்தி விட்டாய், அப்பா காப்பாத்தி விட்டாய். அம்மா அப்பா உயிரை காப்பாத்துவது மகனுடைய கடமை அல்லவா? அதே மகனை படிக்க வைப்பதும் அப்பாவுடைய கடமை அல்லவா? அம்மா அப்பாவோ படிப்பு அறிவு இல்லாதவர், அதனால தான் படிக்க வேண்டாம் என்றார். இப்போதுதான் நான் நல்ல படித்து நல்ல முறையில் சம்பளம் வாங்குகிறேனம்மா, இனிமேல் நீ உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம், உங்களுக்காக மாளிகை கட்டி வைத்திருக்கிறேன், உங்களுக்காக கார் வாங்கியிருக்கிறேன், வாங்கலாமா, இனிமேல் எந்த கஷ்டமும் இல்லை. அப்பாவுக்கு நல்ல அதுவும் இப்போ அம்மா அப்பா வருவார், அப்பாவை கூட்டிக் கொண்டு வாருங்க. அப்படியா? அது மட்டும் இல்ல, நீங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வரும்போது ரத்த குழாய் உடைஞ்சிருச்சோம், 3 லட்சம் ரூபாய் கேட்டாங்க ஆபரேஷனுக்கு. என்னடி 3 லட்சம் ரூபாய் கேட்டாங்க? என்னடி வீட சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்கேன், யாருடி எனக்கு பைசா கொடுப்பாங்க? 3 லட்சம் ரூபாய் எப்படி கிடைச்சு? ஏங்க இன்னொரு நல்ல சந்தோஷமான விஷயம், என்னடி கஷ்டத்துல சந்தோஷமான விஷயம், உங்க மகன் வந்துட்டாப்ல. எவ்வளவு வந்துட்டானா? அது மட்டும் இல்ல, உயிரை காப்பாத்தினது யார் தெரியுமா? யாருடி? அது பெரிய டாக்டர், பெரிய கடவுள். இல்ல உங்க மகன். என்னடி சொல்ற? என் மகனை என் உயிரை காப்பாத்தினது. ஆமாங்க. இடி என்னடி சொல்ற? ஆமாங்க, உங்க மகன் இன்னைக்கு பெரிய டாக்டருங்க, அதுலயும் சாதாரண டாக்டர் இல்ல, இருதய சிகிச்சையும் அறுவை சிகிச்சையும் பார்ப்பது ஸ்பெஷல் டாக்டர். அப்படியா? இடி நல்ல நேரம் இடி, ஐயோ அவன் மட்டும் என் உயிரை காப்பாத்தலன்னா நான் அவ்வளவுதான். இடி படிக்க வேண்டாம், வேலைக்கு போ வேலைக்கு போன்னு இந்த கைனால அடிச்சேன், ஆனா இன்னைக்கு படிச்சு வந்து என் உயிரை காப்பாத்திட்டான். அவன் டாக்டர் இல்லடி, டாக்டர் இல்ல, அவன் என் உயிரை கொடுத்த கடவுள். என்னப்பா என் காலில் விழுந்துட்டு எந்தீங்களப்பா? இல்லையப்பா,
நீ படிக்க வேண்டாம், வேலைக்கு போ, வேலைக்கு போ என்று விரட்டினேன். ஆனால் படித்து வந்து என் உயிரை காப்பாத்தி விட்டாய். சாதாரணமாக நிசாரமாக நினைத்து படிப்பை பற்றி ஏளனமாக சொன்னேன். நீ என்னடா படிச்சு, நான் கூலிக்காரன், நீ கூலிக்காரன் மகன், கூலிக்காரனாக தான் இருக்கணும், படிச்சு வந்து என்னுடைய உயிரை எடா காப்பாற்றுவாய் என்று ஏளனமாக சொன்னேன். அதே படிப்பு படித்து வந்து என் உயிரை காப்பாற்றி விட்டாய். அப்பா, இன்றைக்கு நான் 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கிறேன். அன்னைக்கு ஒரு வார்த்தை கேட்டாயப்பா, நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஓலக்குடிசையிலையும் இந்த மலையிலையும் வெயிலையும் கிடக்க வேண்டாம், பெரிய கார வீடு கட்டலான்னு. அப்ப சொன்ன பெரிய பெரிய பணக்காரங்க தானே கட்டுவாங்க, நம்ம பட்ட ஏழைகள் எல்லாம் எப்படி கட்டுவாங்க என்ன. இன்னைக்கு படித்து அதையும் எங்களுக்கு கட்டி காமித்து விட்டாயப்பா. இந்தியா நாட்டில் பிறந்த ஒவ்வொரு மாணவர்களும் மாணவிகளும் திறமைப்படுத்தவர்கள். அவர்கள் ஒவ்வொருத்தர்கள் படித்து ஒன்னே போன்று இன்ஜினியர், டாக்டர், கலெக்டர் என்று வளர வேண்டும். அதுக்கு தாய் தந்தைகள் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. அதனால் நானே சென்று அனைத்து தாய் தந்தையிடம் சொல்லி மாணவர்கள் எதிர்காலத்தை பாழாக்கி விடாதீர்கள், அவர்களை படிக்க வைங்கள் என்று சொல்லுவேன். வாயாப்பா பாப்புங்க. நானும் வரேன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த காலத்துல பெத்த மகனையே படிக்க வைக்காத காலத்துல ஒரு ஆசிரியரா இருந்து ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு ஏழை மாணவனை படிக்க வச்சு இன்னைக்கு பெரிய ஆள் ஆக்கிட்டீங்களே ஐயா. ஐயா, நம் ஆசிரியருக்கு படித்த காரணம் என்ன? நம்மனால் முடிந்த அளவுக்கு ஒரு 10 மாணவர்களை திறமையாக படிக்க வைத்து அவர்களை பெரிய லெவலுக்கு கொண்டு வந்தால் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை போதும், இந்த ஆசிரியரிடம் நான் படித்தேன், இன்றைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் என்று. இந்த பெருமை நம்மளுக்கு காணாதா? என்னால் முடிந்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு வாழ்வாதாரத்தை நான் தேடி தந்திருக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஐயா இது கேட்கறதுக்கு. உங்களே போன்று அனைத்து ஆசிரியர்களும் நல்ல குணம் உள்ளவங்கள் இருந்தால் ஏழைகள் இந்த நாட்டிலே இருக்க மாட்டாங்க, நல்ல பெரிய ஆள்களாக வளர்ந்து நல்ல முறையில் இருப்பாங்க ஐயா. சென்று வாங்க ஐயா. மிக அருமையாக சொன்னாரு. சரி, நான் வரேன். அப்பா, அப்பா எங்க போனாரு? அப்பாவை காணவே இல்லை. ஏமா, ஏமா. அப்பா, என்னப்பா? ஏமா, பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டியா? ஆமாப்பா, பள்ளிக்கூடம் கிளம்பிட்டேன். ஏமா, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நீட்டா ட்ரெஸ் பண்ணி ரெட்டச்சடை போட்டு அழகா போகணும், சுத்தமா போகணும். சரிப்பா. நாங்க பாரு, நாங்க படிப்பறிவு இல்லாதவங்க, நாங்க இன்னைக்கு படிக்கல, இன்னைக்கு பனைமரத்துல பயணம் எடுத்துட்டு இருக்கோம். ஆனா நீயாவது நல்ல படிச்சு நல்ல முறையில வரணுமா? இந்த காலத்துல பெண் பிள்ளை எல்லாம் நல்லா படிக்கணும். சரிப்பா. ஏமா, இந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தவுடனே இந்த துணியை துவைச்சி காய போட்டு அயன் பண்ணி தான் மறுநாள் போடணும். ஏன்ப்பா, ஒரு நாள் போட்ட சட்டையை மறுநாள் போட்டா என்ன? ஏமா, ஒரு நாள் போட்ட சட்டையை மறுநாள் துவைக்காம போட்டேன்னா அந்த டாலர் பக்கத்துல அழுக்கு இருக்கு பத்தியா? ஆமா, அந்த அழுக்கு கிருமியாக பத்தி நோய்கள் வந்துடும், வெள்ளத்தமிழ் மாதிரி வந்துடும். அப்படியாப்பா, அப்படியே துவைச்சு காய போடுறப்பா. அது மட்டும் இல்லாம நல்ல தண்ணியை வந்து கொதிக்க வச்சு ஆற வச்சு தான் குடிக்கணும். ஏப்பா, ஏமா, நம்ம குழாய் தண்ணீர் பாத்தியா, போர் தண்ணி இல்ல, அதுல இருந்து தண்ணி எடுக்கிறது வந்து நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் வந்து தண்ணியில தான் இருக்குமா, அதனால அதை என்ன செய்யணும், நம்ம நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு குடிச்சோம்னா அதுல இருக்கிற கிருமிகள் எல்லாம் இறந்து போகும், அதனால நம்மளுக்கு சுத்தமான தண்ணி ஆயிரும். அப்படியாப்பா, சரிப்பா. ஏமா, இங்க பாருமா, இப்போ நீ நல்ல முறையில படிக்கணும், நல்ல முறையில வரணும். சரி, இப்போ உங்க டீச்சர் ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்னப்பா சொன்னாங்க? எங்க டீச்சர் எதுவும் படிக்கணும்னு சொன்னாங்களா? நீ நல்லா படிக்கியா. ஆனா டீச்சர் ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஏமா, நம்ம உங்க அம்மா காய்கறி வாங்க போறல்ல. ஆமா, காய்கறி எதுல வாங்கிட்டு வரா? கவர்ல வாங்கிட்டு வரா. மீன் எதுல வாங்கிட்டு வருவாங்க? கவர்ல. இறைச்சி கவர்ல. என்ன கவரு? பிளாஸ்டிக் கவரு. இந்த பிளாஸ்டிக் கவர்ல இருக்கிற பொருளை தட்டிட்டு இந்த கவரை எங்க தூக்கி போடுவாங்க? நான் தான் ரோட்ல போடுவேன். ஏமா, ரோட்ல போட்டா நம்ம மாமா, மச்சான், சித்தப்பா, பெரியப்பமாரு இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா இந்த சைக்கிள்லயே பைக்லயே வந்தா காத்தடிச்சு அவங்க கண்ணுல விழுந்தா என்ன ஆகும்? கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிரும். அப்ப அது தப்பு தானே? ஆமாப்பா. அப்பா, அப்படின்னா நம்ம வீட்டுக்கு முன்ன ஒரு சாக்கடை போகுதுல்ல, அதுக்குள்ள போட்டுருந்தேன். ஏமா, இந்த சாக்கடையில போட்டேன்னா அது கரெக்டான இடத்துல போய் அந்த கவர்லாம் உடனடியா சேர்ந்து அடைச்சிக்கணும். நாளை பின்ன மழை வந்துன்னா அந்த மழை டயத்துல அந்த சாக்கடையை போகவிடாம தண்ணி எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வந்துடும். வீட்டுக்குள்ள வந்தா என்ன ஆகும்? நோய் வந்துடும். நோய் வரும்ல, அப்ப அந்த கவரை நம்ம அதுல போடக்கூடாதுல்ல? ஆமாப்பா. அப்பா, அப்படின்னா அந்த கவரை எல்லாத்தையும் எரிச்சிருமாப்பா? ஏமா, தனி பிளாஸ்டிக் கவரை மட்டும் எரிச்சேன்னா அதுல இருந்து வருது பாரு போக. ஆமா, அது மூக்குக்குள்ளேயே, வாய்க்குள்ளேயே, கண்ணுக்குள்ளேயே போச்சுன்னா கேன்சர் வந்துடும். அப்பா, அப்படியாப்பா? ஆமா, ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க டீச்சர் சொன்ன பிறகுதான் எனக்கே தெரியும், நான் எங்க படிச்சிருக்கேன். அப்படியாப்பா?
அப்போ அந்த பிளாஸ்டிக் கவரை நம்ம பயன்படுத்தக்கூடாதப்பா. பயன்படுத்துறதுனால இவ்வளோ கெடுதலாக இருக்கு. கெடுதலாக இருக்கிறத நம்ம எதுக்கு பயன்படுத்தணும்? சரிப்பா, அப்படின்னா அந்த பொருளை நான் பயனே படுத்த மாட்டேன்ப்பா. அது மட்டும் இல்லை, எப்போதும் கை கால்களை நல்லா சுத்தமாக கழுவிக்கிடணும். முக கவசங்கள் எப்போதும் அலைஞ்சு போகணும். அடைஞ்சிட்டு போனாதான் நம்மளுக்கு வந்து இந்த நோய் தொத்துகள் எல்லாம் இப்போ வராது. அப்படியாப்பா? ஆமாம், இப்போ இருக்கிற கொரோனா நோய்கள் எல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக பத்திரமா போகணும். பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் ஒரு மீட்டர் தள்ளி அளவுக்கு அந்த பையன் அந்த அர்த்தத்துலேயும் நீ இந்த அர்த்தத்துலேயும் உட்காந்து படிக்கணும். அதே மாதிரி முன்னால மாதிரி ஆடி ஓடியெல்லாம் விளையாடக்கூடாது. நீ ஒரு இடத்துல படிச்சேன்னா படிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து விளையாடலாம். சரிப்பா, பத்திரமா இருக்கணும். வீட்டுக்கு போனாலும் கை கழுவணும், நம்ம ஸ்கூலுக்கு போனாலும் கை கழுவணும். சரிப்பா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாமா, போயிட்டு வா. பிள்ளைகளுக்கு நம்ம தானே சொல்லிக் கொடுக்கணும், வேற யார் சொல்லிக் கொடுப்பா? நம்ம சொல்லிக் கொடுத்தா தானே அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். சரி, நான் பையனை எடுத்துட்டு. இளைய தம்பி, இளைய தம்பி, எங்க போனா? ஏஸ் கிஷிமி, ஏஸ் கிஷிமி. பாத்தியால, ஒரு பையன், ஒரு ஏழை குடிசையில் வாழ்ந்த ஒரு தொழிலாளர்களோட மகன், இன்னைக்கு படிச்சதுனால பெத்த அப்பனையே ஆபரேஷன் பண்ணி காப்பாத்திருக்க பாத்தியா? ஆமாடே, ஏ படிப்புல இவ்வளவு தூரம் இருக்குன்னு நானும் படிச்சிருப்பேனே. ஆமா, அதனால படிக்காம முட்டாள போனா இப்படிதான் இருக்கும். ஹே, என்னைக்கோ நான் வேலைக்கு போக போறேன். என்ன வேலைக்கு போக போற? கவர்மெண்ட் வேலைக்கு. கவர்மெண்ட் வேலைக்கு எவ்வளவு படிச்சிருக்க? நான் ஒன்னாம் கிளாஸ் கூட படிக்கல. அவன் படிக்கலன்னா உனக்கு வேலை யார் கொடுப்பா? ஓ, படிக்கலன்னா வேலை கிடைக்காதோ? ஆஹா, அப்ப இனிச்சு பெற்று வேலைக்கு போவேன். இல்ல அதுக்கு படிக்கணும். அப்ப டாக்டர் வேலைக்கு போவேன். இல்ல அதுக்கு படிக்கணும். அப்ப படிக்காம முட்டாள போனா என்ன வேலை கிடைக்கும்? இல்ல படிக்காம முட்டாள போனா நல்ல வேலை கிடைக்கும். என்ன வேலை? மாடு மேய்க்கிறது. மாடு மேய்க்கிறது? ஆமா, மாடு மேய்க்கிறது. என்னைக்கும் படிக்காம முட்டாள போனா மாடுதான் மேய்க்க போகணுமோ? ஆமா. இப்ப வேற ஏதாவது வேற வேலை இருக்கா? வேற இன்னொரு நல்ல வேலை இருக்கு. என்ன வேலை? படிக்காம முட்டாள போனா என்ன வேலை? பண்ணி மேய்க்கிற வேலை. இல்ல படிக்காம முட்டாள போனா மாடு பண்ணி தானே மேய்க்க போகணும். கடவுளே, சரி இனிமேலாவது படிக்க போவோம். என்ன செய்யறது? ஏ என்ன, ஏ கோமாளி வரா, ஏ கோமாளி வரா, கோமாளி வரா. அய்யோ வரோம் கோமாளி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஆமா, முத முத வந்தீங்க, எல்லாருக்கும் வணக்கம் சொன்னீங்க. இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? ஐயா, இவ்வளவு நேரம் நம்ம கதையை பார்த்தாங்கல்ல. ஆமா, கதையினுடைய விருத்தங்கள் நம்ம ஒரு சில பேர்களுக்கு தெரிய வேண்டும் அல்லவா? ஆமா ஆமா, சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். ஆமா, இவ்வளவு நேரம் நிகழ்ச்சி பாத்தீங்கல்ல, ஒரு ஏழை மாணவன் படித்ததுனால என்ன வந்தாரு? படிச்சதுனால டாக்டரா வந்தாரு. அவர் படிச்சதுனால தானே டாக்டர் வந்தாரு? ஆமா. அவர் படிக்கலன்னா, படிக்காம இருந்திருந்தா டாக்டர் வந்திருக்க மாட்டாரு. நம்ம படிக்காம முட்டாள போனா இந்த அடிக்கா உழுவத்தலைய, நம்ம படிக்காம முட்டாள போனா இந்த உழுவத்தலைய என்ன மேய்க்க போறான்? மாடு மேய்க்க. இன்னொன்னு மேய்க்க போறான்? பண்ணி மேய்க்க. நம்ம படிக்காம முட்டாள போனா மாடு பண்ணி தான் மேய்க்க போக வேண்டும். இல்லைன்னா சாதாரண கொத்தனார் வேலைக்கும் கையாளுக்கு போனோம் என்றால் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் பண்ணலாம். பரவாயில்லையே. அதனால படிப்பு தான் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் முக்கியம். பரவாயில்லையே. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாணவன் ஒரு பெரியவருடைய மேல் இடிக்கவும் அவன் ஷாரி கூட சொல்லாமல், தெரியாமல் செய்து விட்டேன் கூட சொல்லாமல், அவன் பெரியால் சொன்ன வார்த்தையை மதிக்காம அவன் நடு ரோட்ல போயினதுனால என்னாச்சு? நடு ரோட்ல போனதுனால கார் இடிச்சு கால் ரெண்டா போயிச்சு. அவன் அந்த பெரியால் சொன்ன மாதிரி அவன் ஓரத்துல போயிருந்தா நடந்திருக்குமா? நடந்திருக்காது. அவன் பெரியால் வார்த்தையை கேட்காம போனதுனாலதானே நடந்து. ஆமா, அப்போ பெரியால் வார்த்தையை நம்ம கேட்கணும்ல? ஆமா ஐயா, பெரியால் சொன்ன வார்த்தையை கேட்கணும். அந்த பெரியவங்க வேற யாரும் இல்ல, நம்மளை படித்து கொடுக்குற வாத்தியார் தான். வாத்தியார்கள் தான் ஒழுங்காக நீ நேராக செல்ல வேண்டும், எதிர்காலத்தில் நல்ல முறையில் வர வேண்டும் என்று சொல்வார்கள். பரவாயில்லையா? பரவாயில்ல. அதனால இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களும் நம் மாணவர்களை படிக்க வைங்கள், மாணவிகளையும் படிக்க வைங்கள். நம் இந்தியா நாட்டில் சிறந்த ஒவ்வொரு மாணவிகளும் மாணவர்களும் மிக திறமை உள்ளவர்கள். அவர்களை படிக்க வைத்து நாம் மிக திறமையாக நம்மளுடைய குழந்தைகளை கொண்டு வர வேண்டும். மிக்க மகிழ்ச்சியா? சரியா, ரொம்ப நன்றி. சரி, நான் போயிட்டு வரட்டுமா? ஆ, போயிட்டு வாங்க. எல்லாருக்கும் நிகழ்ச்சி பார்த்தவர்களுக்கு டாட்டா, போயிட்டு வருகிறேன். பாய் பாய். ஆமா, உள்வத்தல பயல, நீ படிச்சிருந்தானா? நான் பாட்டு பாட தெரியுமே. இல்ல நல்ல பாடுவியா? சூப்பரா பாடுவேன். இல்ல ஒரு பாட்டு பாட பாடட்டுமா? ஆ, பாடு. மலர் குடித்தேன், சூப்பரா இருக்க. மலர் குடித்தேன் வடச்சேரி சந்தையிலயா, மாமியால பறி குடித்தேன். வடச்சேரி சந்தையில மாமியால பறி கொடுத்துருக்கான். மருத மலை மாங்கொட்டு தலையா, புளியங்கொட்டு தலையா, படுக்க தலையா. இல்ல ஒரு நல்ல பாட்டு படி. என்னச்சா, ஒரு சூப்பர் பாட்டு பாடட்டுமா? என்ன பாட்டு?
நம்ம தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சு மறு வீட்டுக்கு போகும்போது அண்ணங்காரன் வாழ்த்து சொல்லி அனுப்பாம்பாரு. ஓ அந்த பாட்டியா, பாரு பாரு பாரு. புருஷன் வீட்டு வாழ போகும் பொண்ணே, தங்கச்சி கண்ணே, உனக்கு புத்திமதிய சொல்லிட கேளு முன்னே. ஏ சூப்பரா பாடுதானா, பாடு பாடு. மாமனார மாமியால மிதிக்கணும், உண்டன் மாலையிட்ட கணவனை தூக்கி போட்டு உதைக்கணும், ஷாம கோழி கூவையில முழிக்கணும், நீ சாணி கரைச்சு புரிச்ச மூஞ்சில கலக்கி கலக்கி ஊத்தணும். வா தலையா, இங்க வா. அன்புக்கும் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் இருந்த அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கு நிறைந்த தமிழர் திருநாளாக மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலைமையில் இந்த தோல்பாவை கூத்து, நாட்டுப்புற கிராமிய கலையான தோல்பாவை கூத்தை இந்த நிகழ்வுக்கும் வாழ்வாதாரம் இழந்து இருக்கின்ற அந்த கலைஞர்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் மாதிரி நம் நிகழ்வை கொடுத்து அவர்களுக்கு ஒரு உதவிகள் செய்ய வேண்டும் என்பதற்காண்டி எங்களுடைய நிகழ்வுகளை மிக சிறப்பாக நம்மளுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. யாரப்பா? ஏ யாருன்னு கேட்டியா? ஆ சொல்லுப்பா. ஏ நம்ம சென்னை UCCN மற்றும் மிக அருமையான அமைப்பின் மூலியமாக நம்மளுடைய நிகழ்வுக்கு மிக சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வை கண்டுகளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இந்த நிகழ்வு மட்டுமல்ல பல நிகழ்வுகளை நாங்கள் திருவிழாக்களையும் கொடைகளிலும் திருமணத்துக்கும் இந்த நிகழ்வை புதுமையாக கொண்டு சென்று விழிப்புணர்வு நிகழ்வுகளும் நாங்கள் பண்ண இருக்கிறோம். அனைவர்களும் எங்களுடைய கலைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு நல்ல ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு அமைப்பாளர் அனைவர்களுக்கும் பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய தோல் பாவை கூத்து சார்பாக நன்றி 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 கண்ட வணக்கம்.